சுமந்திரனுடைய அமெரிக்க பயணம் வந்து பார்க்கும்போது அதிலே கூட ஒரு அஜெண்டா இருக்கின்றது. இனிவா மெழுகு சபையில் வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் அழகிய எழுத்துமாக இருக்குமாக இருந்தால் அது இன்றைக்கு ஆபத்தாக இருக்கலாம். ஆனால் கடிதம் கிடைத்திருக்கின்றது என்று இதுவரையும் டெல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அமெரிக்கா இந்த விடயத்தை கூடுதலாக கொண்டு வருகின்றது. இந்தியா 12 ஆம் ஆண்டு முதல் முறையாக இலங்கைக்கு எதிரான பிரிவை கொண்டு வருவது அமெரிக்கா. அமெரிக்காவை விட தற்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையான சில இறுக்கமான நிலைமை, இந்தியாவை நோக்கி இலங்கை அச்சக்கோளத்தை பார்க்க முடியாது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. இலங்கையில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட பத்திரிகையாளர் நிக்சன் அவர்களை ஊடறுப்போடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜி என் பீரிஸ் அவர்கள் இந்தியாவிற்கான 2 நாள் விஜயத்தினை மேற்கொண்டிருக்கின்றார். அவருடைய சந்திப்புகள் மிக வேகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பின்னணியின் அரசியல் எதில் மையம் கொள்கின்றது? பொதுவாக நோக்கி தற்போது இருக்கக்கூடிய சர்வதேச அழுத்தங்கள் மிக கடுமையாக இருக்கின்றன. தற்போது இலங்கை ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளே சிக்கி போயிருக்கின்றது. இதற்கான உதவிகள் குறித்த விடயங்களிலே உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா தான் 1 பில்லியன் டாலரை உடனடியாக வழங்குவதற்கு இணங்கி இருக்கிறது. அதை விட 4,900 மில்லியன் வழங்குவதற்கான இணக்கப்பாடு ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் பசில் ராஜபக்சே இந்தியாவுக்கு சென்ற போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த நிதிகள் எல்லாம் தற்போதுதான் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்திலே ஜெனீவாவும் வருகின்றது. மார்ச் மாதம் அது நடைபெற இருக்கிறது. எழுத்து மூல அறிக்கையை ஆணையாளர் சமர்ப்பிக்க இருக்கின்றார். ஆக இந்த இடத்திலே தான் அரசாங்கம் கொஞ்சம் உஷார் அடைஞ்சு அந்த அறிக்கையை கொஞ்சம் அந்த அறிக்கையினுடைய வீரியத்தை கொஞ்சம் குறைப்பதற்கானதாகவும் மற்றும் இலங்கை தொடர்பான தன்னுடைய அழுத்தங்களை குறிப்பாக இந்த போர்க்குற்ற விசாரணை, மனித உரிமை குற்றச்சாட்டுகள் போன்ற விடயங்களிலே வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை விசாரணைகளை உள்ளக பொறுமையாக மாற்றுவதற்கான ஒரு விடயமாகத்தான் இந்த அழுத்தம் போய்கொண்டிருக்கிறது. இந்த அந்த அதை நோக்கித்தான் அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை முன்னிட்டுத்தான் இந்த யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் அமைச்சர் பேராசிரியர் பீரிஸ், வெளியுறவு அமைச்சர், அதே போன்ற நீதித்துறை அமைச்சர் அங்கே சென்றிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேச்சுவார்த்தை செய்ய போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இப்படியான அறிவிப்புகள் பேச்சுகள் எல்லாமே ஒவ்வொரு ஜெனீவா மனித உரிமைகள் அமர்வு வர இருக்கின்ற நாட்களை முன்னிட்டு இப்படியான அறிவிப்புகள் அரசாங்கம் வெளியிட்டு வருகின்றமை என்பது ஒரு வளமை. ஆகவே அதன் அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தால் தங்களை நோக்கியோர் காப்பாற்றுகின்ற ஒரு மூலபாயமாகத்தான் இந்த நகர் வழியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இந்த சர்வதேச அழுத்தம் குறிப்பாக இந்தியா நோக்கிய ஒரு அச்சம் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு மிக சமீப காலமாக ஏற்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்தியாவிற்கான இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய பயணம், அதன் பின்னர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். வடமாகாண ஆளுநர் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். நீதியமைச்சர் அலி ஜப்ரி அதனோடு வெளியுறவுத்துறை அமைச்சர் பங்கு பெற்றிருந்தார். அப்படி என்றால் இலங்கை அரசியலை குழப்புவது தென்னிலங்கையா தமிழ் அரசியல்வாதிகள்? நான் நல்ல கேள்வி. உண்மையிலே இந்த நான் இந்த 13வது திருத்தச்சட்டத்துக்கான கடிதத்தோடு பார்ப்பதாக இருந்தால், அதோடு சுமந்திரனுடைய அமெரிக்க பயணங்களோடு பார்ப்பதாக இருந்தால், அநேகமாக இந்த இலங்கைக்கு ஒரு தேவை இருக்கின்றது. இந்த தமிழ் மக்களை இந்த ஒற்றியாட்சிக்குள்ளே எப்படியாகிலும் வாழ வைத்து விட வேண்டும். அதாவது அந்த ஒற்றியாட்சியை ஏற்று அந்த கட்டமைப்புக்குள்ளே வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி விட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இலங்கை சங்கத்துக்கு இருக்கின்றது. அது சந்திரிகா பண்டாரநாயக்கமாரதுங்க காலத்திலிருந்து அது வருகின்றது. அது கோட்டபாய ராஜபக்சவா இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவா இருக்கலாம், எந்த சிங்கள ஆட்சியாளராக இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே இந்த செட்டப்புக்குள்ளே தான் தமிழ் மக்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆகவே அந்த அந்த முன்னோடி நடவடிக்கைகளுக்காக தமிழரசு கட்சி தான் அநேகமாக காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இம்முறை தமிழ் தேசிய கூட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி அல்லாத டெலோ மற்றும் புலட் போன்ற வேறு இயக்கங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அநேகமாக எங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், ஊகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த 13க்கான கோரிக்கை கூட இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு அஜெண்டாவாக இருக்கலாமோ என்ற சந்தேகங்கள் இருக்கின்றன.
என்னால் இந்தியா அதை அழுத்தம் கொடுக்க வேண்டும் அல்லது இந்தியா அழுத்தம் கொடுத்தது என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தாலும், இந்தியா அதற்கு உடந்தையாக இருக்கிறது என்று சொன்னாலும், ஆனால் இம்முறை நகர்வுகளை பார்க்கின்ற பொழுது இந்தியா அந்த 13 என்ற விடயத்திலே பாரிய அளவிலே அழுத்தம் கொடுக்கவில்லை. இது இலங்கை அரசாங்கத்தின் மூலமாக தமிழ் தேசிய கட்சிகள் சில கட்சிகள் இணைந்து இந்த நகர்வை கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு ஊகம் எழுகின்றது. அதற்கான நகர்வுகளை பார்க்க அவதானிக்க முடிகின்றது. அந்த 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 பேச்சுக்களையும் அந்த நகர்வுகளையும் பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த இடத்திலே தான் நீங்கள் கேள்வி கேட்டது போல தென்னிலங்கையினுடைய ஒரு தேவைக்காக தமிழ் கட்சிகள் விளங்கி வருகின்றதா என்ற ஒரு கேள்வியும் சந்தேகம் எழுகின்றது. அத்தோடு சுமந்திரனுடைய அமெரிக்க பயணம் என்று பார்க்கின்ற பொழுது அதிலே கூட ஒரு அஜெண்டா இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இரண்டு பிரிவாக இரண்டு அணிகளாக பிரிந்திருக்கிறார்கள். ஆகவே ஒன்றாக நிற்கக்கூடாது என்பதிலும் இலங்கை அரசாங்கம் புடியாக நிற்கின்றது. இந்த பிரித்தாளும் தந்திரம் என்பது காலங்காலமாக கையாளப்பட்டு வருகின்ற ஒரு நகர்வு, ஒரு அணுகுமுறை. ஆனால் இந்த முறை அது மிக தீவிரமாக ஒரு கூட்டமைப்புக்குள்ளேயே, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே இரண்டு பிரிவாக கையாளப்பட்டுகிறது. ஆகவே இந்த இடத்துக்குள்ளே பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகள் நிற்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்ற சந்தேகம் தான் மிக சமீப காலமாக எழுகின்றது. என்றால் அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் தான் மிக அவசரமாக தேவைப்படுகிறது இந்தோ பசிபிக் பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்களே இலங்கை தங்கள் பக்கம் எடுப்பதற்கான ஒரு நகர்வை அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த 13 மையமாக கொண்டு நகர்ந்தால் இலங்கையை சமாளிக்கலாம் என்று அமெரிக்கா நம்புகின்றது. ஆக அந்த இடத்திலே இது இலங்கை அரசாங்கத்தின் மூலமாக சில வேளைகளிலே தமிழ் தேசிய கட்சிகள் இந்த 13 கோருவதற்கான அணுகுமுறையை கையாண்டிருக்கலாம் என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் எங்களுக்கு இதுவரையும் சரியாக அதை சொல்ல முடியாமல் இருக்கின்றது. என்றால் யாருமே அது தொடர்பாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை. டெலோவை கேட்டால் அல்லது புலட்டை கேட்டால் அது தங்களுடைய முயற்சி என்று சொல்லுவார்கள், நீண்டகால அபிலாஷி என்று சொல்லுவார்கள். தமிழரசு கட்சியை கேட்டால் அதிலேயே அவருக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் கையொப்பம் இட்டிருக்கின்றார். சுமந்திரனின் அமெரிக்காவுக்கு போனார் கேட்டால் அதுக்கும் ஏதோ ஒரு கதை வருகின்றது. ஆக ஏதோ ஒரு அஜெண்டா நடக்கின்றது. அந்த அஜெண்டா என்பது இலங்கை அரசாங்கத்தினுடையதாகத்தான் இருக்கின்றது என்பது கிட்டத்தட்ட 70% சந்தேகங்களாகவே இருக்கின்றன. இந்த இடத்திலே இந்தியாவை நோக்கி இலங்கைக்கு ஒரு பயம் ஒன்று சமீப காலமாக வருகின்றது. இந்தியா தன்னுடைய பூகோள் நலன் சார்ந்த சில விடயங்களை அழுத்தம் கொடுக்கின்றது, அதை சரியாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அது தொடர்பாகத்தான் கடந்த 21 ஜனவரி மாதத்தில் இருந்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பல தடவை கொழும்புக்கு வந்து போயிருக்கிறார், பல தடவை இணைய வழி மாநாட்டை நடத்தி இருக்கின்றார். ஆகவே அதனுடைய உச்சக்கட்டமாகத்தான் தற்போது பீரிஸ் இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார். ஜெனீவா மனிதவை சபையில் வரக்கூடிய அந்த எழுத்துமுள் அறிக்கை இறுக்கமாக இருந்தால் அது இலங்கைக்கு ஆபத்தாக இருக்கலாம். ஆகவே இந்தியா மூலமாக அல்லது இந்தியாவை பயன்படுத்தி அந்த வீச்சை குறைப்பதற்கான சில வேலை திட்டங்களில் இலங்கை ஈடுபடுகின்றது போல தெரிகின்றது. அதுக்காகத்தான் இந்த தமிழ் தேசிய கட்சிகளையும் இவர்கள் நாசுக்காக பயன்படுத்தி வருகின்றார்கள் என்பதை கூட சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எதுவாயினும் நாங்கள் இன்னும் சற்று பொறுத்தது பார்க்க வேண்டும். உண்மையிலே என்ன நடக்கின்றது, இந்த நகர்வுகளில் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு இன்னும் நாங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அரசியல் விமர்சனங்களை தாண்டி தமிழர் தரப்பால் ஒரு கடிதம் பாரத பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த கடிதம் தொடர்பில் கிடைக்க பெற்றதா அல்லது உங்களுடைய கடிதம் தொடர்பில் நாங்கள் அவதானிக்கின்றோமா, எந்த ஒரு கருத்தும் உத்தியோகபூர்வமாக டெல்லியில் இருந்து வெளியிடப்படவில்லை. ஆனால் ஏக காலத்தில் இலங்கையினுடைய வெளிவுகார அமைச்சர் டெல்லி செல்லுகின்றார். கடிதம் எழுதிய தரப்புகளை திரும்பி பார்க்காத டெல்லி ஏன் இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை அவசர அவசரமாக சந்திக்க வேண்டும்? எப்போதுமே இந்த அரசுக்கு அரசு அணுகுமுறை, ஸ்டேட் டு ஸ்டேட் அப்ரோச் என்று சொல்லுவார்கள். இந்த அது ராஜதந்திர நகர்வு. அப்படி பார்க்கிற பொழுது அரசோடு தான் பேசுவார்கள். அரசு அற்ற ஒரு தேசிய இனத்தோடு பேசுவார்கள். ஆனால் இரண்டாம் பட்சமாகத்தான் அது நகர்வு இருக்கும். தூதுவர் மூலமான சந்திப்பிலாகத்தான் அது இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தூதுவரை, கொழும்புள்ள தூதுவரை தமிழ் தேசிய கட்சிகள் சந்தித்து பேசியிருக்கின்றன. கடிதம் ஒன்றை அனுப்பி இருக்கின்றன. ஆனால் கடிதம் கிடைத்திருக்கின்றது என்று இதுவரையும் டெல்லி அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை. கொழும்பில் இருக்கக்கூடிய, கொழும்பில் இருக்கின்ற இந்திய தூதரகம் அதிகாரபூர்வமாக அது பற்றி எதுவுமே தெரிவிக்கவில்லை. ஆனால் கடிதம் கிடைத்தது என்ற செய்திகள் இந்திய ஊடகங்களே வெளிவந்திருக்கின்றன. இந்த இடத்திலே பேராசிரியர் பீரிஸ் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இவர்களுக்கு தேவை, குறிப்பாக இந்தியா போன்ற இந்த வல்லாதிக்க நாடுகளுக்கு தேவை அரசு, இலங்கை அரசு. ஏன்னா இந்தோ பசிபிக் பாதுகாப்பு விவகாரத்திலே இலங்கை அரசுதான் தேவைப்படுகின்றன. ஒரு அரசற்ற சமூகமாக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே இலங்கை அரசு முன்வைக்கின்ற நிபந்தனைகளை அவர்கள் கேட்கின்றார். இப்ப இந்த இடத்திலேதான் தமிழ் தேசிய கட்சி ஒரு பலமான கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைத்து வருகின்றோம். அரசியல் பத்தி எழுத்தாக முன்வைத்து வருகின்றார். பலமான கோரிக்கையை முன்வைத்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்திலே இலங்கை அரசாங்கத்திற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டியது நிச்சயமாக இந்தியாவுக்கு இருக்கும். ஆக இந்த 13 கேட்கின்ற இடத்திலேதான்
இந்தியா பார்க்கின்றது ஓகே இவர்கள் இலங்கையோடு போகக்கூடிய ஒத்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கின்றார்கள். ஆகவே அந்த இடத்திலே அவர்களை சமாளித்துக் கொண்டு இலங்கையோடு ஒன்றித்து பயணிப்பதற்கான அணுகுமுறைகளை செய்துவிட வேண்டும் என்றுதான் இந்தியா போன்ற நாடுகள் நினைக்கும். இந்த இடத்திலே அமெரிக்கா இந்த இடத்திலே கூடுதலாக நின்று மினைக்கெடுக்கின்றது எப்படி என்று சொன்னால், அமெரிக்காவுக்குத்தான் இப்போது அதிகமாக சீனாவோடு பகை வருகின்றது. என்றால் இங்கே உங்களுக்கு தெரியும் ரஷ்யா சீனா உறவு, உக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய தாக்குதல் முயற்சிகள் எல்லாமே அமெரிக்காவுக்கான இந்த இந்தோ பசிபிக் பாதுகாப்பிலே அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அவசர தேவையை அங்கே கொண்டு வந்து நின்று நிறுத்தி இருக்கிறது. அதுக்காகத்தான் ஐக்யூஸ் ஒப்பந்தம் கூட கையாத்திரப்படுது. தென்சீன கடல் விவகாரம் அங்கே சூடு பிடிக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே சீனாவை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இலங்கை என்ற தளம் அங்கே அவசியமாக தேவைப்படுகிறது. ஆகவே இலங்கையை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இலங்கை எதிர்பார்க்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் ஈழத்து மக்கள் பிரச்சனையிலே அமைதியாக இருக்க வேண்டும், அதாவது 13 நின்று விட வேண்டும் அல்லது அதற்கும் குறைவாக நின்று விட வேண்டும். போர்க்குற்ற விசாரணை, மனித உரிமை குற்றச்சாட்டு என்பது உள்ளக பொறுமையாக மாற்றப்பட வேண்டும் என்ற அந்த நிபந்தனைகளை அவர் கன கச்சிதமாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகளுக்கு. அதைத்தான் தற்போது அழகாக செய்து வருகின்றார்கள். இந்த இடத்துல இந்தியா கொஞ்சம் கூடுதலாக இலங்கையை இறுக்கி பிடிக்கின்றது தன்னுடைய தேவைக்காக. அந்த அந்த இறுக்கி பிடிக்கிற பயம் என்பது சில வேளைகளில் ஈழத்தமிழ் மக்களை நோக்கி எதிரம் சற்று வித்தியாசமாக மாறிவிடுமோ என்ற அச்சம் இலங்கைக்கு இருக்கின்றது. ஏன்னா சமஷ்டி ஆட்சி என்றாலே அவர்களுக்கு அலர்ஜி, சிங்களவருக்கு அலர்ஜி. ஆகவே சில வேளைகளிலே மோடி அரசாங்கம் சற்று வித்தியாசமாக போய் சமஷ்டி என்று சொல்லுமோ என்ற ஒரு அச்சநிலை இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தற்போது அங்கே சென்றிருக்கிறார்கள், பேசுகின்றார்கள். மனிதமை சபை வடிவத்திலே கொஞ்சம் சற்று தணிக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஏதாவது இலங்கை விட்டுக் கொடுக்கக்கூடிய சில நிலைமைகளை உலக ரீதியாக பேசுகின்றார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே நாங்கள் எப்படி கண்டுகொள்கின்றோம் என்று சொன்னால், தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய கோரிக்கையை பலமாக முன்வைக்கின்ற பொழுது 13 அல்ல, ஒரு முழுமையான சமஷ்டி ஆட்சி வேண்டுமான நாங்கள் இன்னும் உதாரணத்தை கொடுக்கலாம். 2015 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு கொழும்புக்கு வந்தபோது இலங்கை நாடாளுமன்றத்திலே உரையாற்றினார். உரையாற்றிய பொழுது அவர் கூட்டாட்சி தத்துவ முறையை உதாரணமாக சொல்லுகின்றார், ஒரு அறிவுரையாக சொல்லுகின்றார். ஆகவே கூட்டாட்சி தத்துவ முறையை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் சமஷ்டி ஆட்சியை கேட்பதற்கான தகுதி உடையவர்கள், இந்தியாவிலும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் இலங்கை பாராளுமன்றத்தை வச்சு சொல்லுகின்றார். ஆகவே இலங்கை நாடாளுமன்றத்தை வச்சு அப்படி சொல்லுகின்ற பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் சற்று கூடுதலாக போய் சமஷ்டி முறை, முழுமையான சமஷ்டி முறை என்று கேட்டிருந்தால் நிச்சயமாக அதற்கான ஒரு வாய்ப்பாக வந்திருக்கும், அல்லது அந்த நகர்வு அல்லது அதற்கான அழுத்தத்தை நாங்கள் எதிர்பார்த்துக்க முடியும். ஆனால் அந்த விடயங்களை தமிழ் தேசிய கட்சிகள் செய்ய தவறு இருக்கின்றன என்பதைத்தான் நாங்கள் தற்போது கண்டு கொள்கிறோம். நான் நிற்கின்றேன், இன்னும் 2-3 நாட்களே இந்த விடயங்கள் தொடர்பாக நான் இதை பற்றி சரியாக சொல்ல முடியும். அப்படி என்றால் இந்த அணுகுமுறை, குறிப்பாக இந்த 13 என்ற கடித விவகாரம் மோடிக்கு அனுப்ப வேண்டும் என்ற அஜெண்டா அங்கிருந்து வந்தது, இது யாரால் சொல்லப்பட்டது, யாரால் யாருக்காக செய்யப்பட்டது என்ற விடயங்களை இன்னமும் சரியாக அறிய வேண்டுமாக நான் இன்னும் 2-3 நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் தமிழ் மக்களை நோக்கி கேட்கப்படுகின்ற கோரிக்கைகள் அழுத்தம் திருத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு வேண்டுதலாக. நீங்கள் அழுத்தம் திருத்தமாக நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று இன்று நேற்றல்ல நீங்கள் என்றுமே அழுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் தமிழர் தரப்பிலை அல்லது தமிழ் மக்களை தலைமை தாங்கக்கூடிய அரசியல் தலைமைகள் வலுவழுத்த அரசியல் போக்கோடு தான் இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் யாழ் சென்றிருந்த வெளிநாட்டு பொறுப்பான அதிகாரிகளாக இருக்கலாம், அதன் பின்னர் செல்லுகின்ற ராஜதந்திரிகளாக இருக்கலாம், இலங்கை அரசின் பிரதிநிதிகளாக இருக்கலாம், எல்லோரை சந்திக்கின்ற போதும் வலுவாக கதைக்கின்றவர்கள் அந்த வலுவான விடயத்தை முன்னகர்த்துவதில் ஏன் தாமதிக்கின்றார்கள்? நிச்சயமா நல்ல கேள்வி. கேள்வி உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கின்றது. அதாவது இவர்களை பாருங்கள், இன்னும் ஒரு படி கோயிலே போய் நான் சொல்வதாக இருந்தால், கடந்த மார்ச் மாதம் கடிதம் ஒன்றை அனுப்பினார்கள், எல்லோரும் கையொப்பம் பண்ணி அனுப்பினார்கள். அதற்கு பின்னால் இவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? 2 விடயங்கள் நடந்துக்கின்றன. ஒன்று 13 பெட்டிய கடிதம், அடுத்தது கட்டுப்பூங்கா பெரிய கடிதம். இதை விட வேறு செய்தார்கள். இப்ப கடிதமாவது நரேந்திர மோடிக்கு போய் சேர்ந்தது, அது சேர்ந்ததா இல்லையா தெரியாது, சரி அவரு பேசுபொருளாக வந்து விட்டது. ஆனால் கட்டுப்பூங்கா தீர்மானம் என்பது எங்கே போய் சேர்ந்திருக்கிறது? மக்களுக்காக பிரகடனப்படுத்தி விட்டு போய்விட்டார். அதற்கு அடுத்தபடியாக அவர் என்ன அவரை கொண்டு வருகிறார்கள், என்ன செய்கின்றார்கள்? ஜெனிவாவை நோக்கி கடிதம் எழுதுகின்றார்களா? தற்போது சரியோ புரியாது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடிதம் அனுப்பியிருக்கின்றன, விக்னேஸ்வரன் அனுப்பினாரா இல்லையா தெரியவில்லை. ஆகவே இந்த விடயங்கள், அதாவது எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயப்பாடுகளை, கடந்த 12 காலமாக இலங்கை அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை என்பதும், 2015 இந்தியா அமெரிக்கா பிரித்தானியாவுடைய ஆதரவோடு வந்த ரணில் மைத்ரி அரசாங்கம் கூட எதுவுமே செய்யவில்லை என்பதையும், எழுத்து மூலமாகவும் ஆதாரபூர்வமாக எப்படியெல்லாம் இவர்கள் கடிதத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள், எப்படி அந்த ஹோம்ஒர்க் செய்திருக்கிறார்கள், எதுவுமே இல்லை. இவர்கள் தேர்தலை நோக்கி மாத்திரம், வாக்குகளை பெறுவதற்காக மாத்திரம் உங்களுடைய பதிலில் 2 வினாக்களை தொடுக்க வேண்டியிருக்கின்றது. ஒன்று, இந்த காலப்பகுதி ஐநாவுக்கு கடிதம் எழுதுவதற்கான உசிதமான காலப்பகுதி.
இந்த காலப்பகுதி, தற்போது நாங்கள் இப்போது உரையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதி, நவம்பர் மாத காலத்தில் முக்கியத்துவம் பெறுகின்ற திட்டமிடல் ஐநாவின் நடவடிக்கைகளுக்கு இன்றைய காலங்களில் கடிதம் எழுதுவது, ஐநாவை நோக்கி நாங்கள் செல்வது என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் எந்த அளவில் முதலில் பொருந்தக்கூடியதாக இருக்கு? இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இது நாங்கள் நல்ல ஒரு தேர்தலாக ஒன்று அந்த அந்த காலத்துக்கு அந்த வேலையை செய்ய வழிபடுறோம். இது தொடர்ச்சியாக அநேகமாக அதிகாரப்பூர்வமற்ற முறையிலேயே ஜெனிவா மனிதவச்ச வலிக்கக்கூடிய சில உத்தியோகத்தர்கள் சில செய்தியாளர்களோடு தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள். கொழும்பில் இருக்கக்கூடிய சில செய்தியாளர்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள். பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், தொடர்ச்சியான முறைப்பாடுகள் வரவில்லை, இலங்கை தொடர்பாக தொடர்ச்சியான முறைப்பாடுகள் வரவில்லை, அவ்வப்போது சில கடிதங்கள் வருகின்றன. ஆகவே தொடர்ச்சியான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படியான பதிவு செய்யப்படுகின்ற எந்த ஒரு வேலை திட்டத்திலும் எந்த ஒரு தமிழ் திசை கட்சியிலும் ஈடுபட்டதாக தெரியவில்லை. சில கட்சிகள் கடிதங்களை அனுப்புகின்றன, ஆனால் ஆவணங்களாக தயாரிக்கப்பட வேண்டும். இன அழிப்பு என்று சொன்னால், இன அழிப்பு என்பது வெறுமனே கொலை மாத்திரம் அல்ல, பண்பாட்டு ரீதியாக எங்களுடைய மரபு ரீதியான விடயங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு கொண்டு போகின்றன. இன்று வரை கூட சிங்கள குடியேற்றம் நடக்கின்றது, இன்று வரை கூட புத்தர் சிலை வைக்கப்படுகிறது, இதுவரை குந்தூர் மலையிலே பெரிய புத்தவிகாரை கட்டப் போகின்றார். ஆகவே இது பற்றிய விடயங்கள் எல்லாம் எங்களுடைய வடகிழக்கு பிரதேசங்களில் அந்த மேப்போடும் அந்த விவரங்களோடும் எதுவும் போய் சேர்ந்ததாக தெரியவில்லை. அதை விட குந்தூர் மலைக்கான அந்த கட்டுமானத்துக்கான வர்த்தமானி அறிவித்தல் எந்த காலப்பகுதியில் வெளியா இருந்தது? அநேகமாக நானே கடந்த ஒரு ஆண்டு கால பகுதியில் அது வந்திருக்க வேண்டும். அநேகமாக நல்ல கேள்வி. அநேகமாக இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இதை சொல்லியாக வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணத்திலே தங்களுடைய தேவைக்காக காணிகளை அபகரிக்கின்ற பொழுது அரசாங்கம் வர்த்தக மானிய அறிவித்தலை வெளியிடுகின்றது, ஆனால் வர்த்தக மானிய அறிவித்தல் பப்ளிக்காக வருவதில்லை. சஜித் பிரேமதாச புத்த சாசனங்களுக்கு பொறுப்பாக இருந்த காலப்பகுதியில் இந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டதான ஒரு கருத்தும் இருக்கின்றது அல்லவா? நிச்சயமாக இருக்கலாம். நல்ல கேள்வி என்று கேட்டீர்கள். சஜித் பிரேமதாசா இந்த ரணில் மைத்திரி அரசாங்கத்திலே நல்லாட்சி என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு படுத்து கிடந்த அந்த நல்லாட்சி அரசாங்கத்திலேயே சஜித் பிரேமதாசா வீடமைப்பு திட்ட அமைச்சராக இருந்த பொழுது வடக்கு கிழக்கு மாநிலத்தில் அமைக்கப்பட்ட அத்தனை வீடமைப்பு திட்டங்களுக்கும் பௌத்த கலாச்சாரங்களை மையப்படுத்திய சின்னங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டன. இது தொடர்பாக அப்போது நான் எழுதியது மாத்திரமல்ல சில கேள்விகளையும் கேட்டிருக்கின்றேன். அதற்கு அவர் சொன்ன பாதில், அது தேசிய மரபுரிமை என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இல்லை, வடக்கு கிழக்கு மாநிலத்திலே தமிழ் மக்கள் உரிமையாக வாழ்கின்றார்கள், முஸ்லீம் மக்கள் வாழ்கின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் விடுதலை செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய மரபுரிமைகள் தான் அங்கே பதிக்கப்பட வேண்டும், ஏன் பௌத்த சின்னம் பதிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தேன். அந்த படங்களோடு எல்லாம் நாங்கள் கட்டுரைகளை எழுதியிருந்தோம், ஆங்கிலத்தில் தமிழிலும் எல்லாம் வெளிவந்திருந்தேன். சஜித் பிரேமதாசா தான் 1000 விகாரங்களை கட்ட வேண்டும் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்திலே போட்டவர். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே எழுதி கொண்டு வந்து சரியாக இவர்கள் பதிவிடவில்லை. இங்கே என்ன நடக்கின்றன்னு சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே சுமந்திரன் என்ன செய்கின்றார்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கவையும் ஐக்கிய கட்சியையும் புனிதப்படுத்துகின்றார், சஜித்தையும் புனிதப்படுத்துகின்றார். ஆனால் ராஜபக்ச குடும்பம் மட்டும்தான் இங்கே இன அழிப்பு செய்கின்றது, ராஜபக்ச குடும்பத்தால் இங்கே தீர்வு வரவில்லை என்ற ஒரு தோற்றப்பாட்டை கொண்டு வருகின்றார். தமிழ் தேசிய ஏனி தமிழ் தேசிய கட்சி என்ன செய்கின்றனால் ஏதோ ஒரு வழியிலே செய்கின்றார்கள். ஆனால் இலங்கை அரசு என்ற ஒரு கட்டமைப்புத்தான் இங்கே பிரச்சனை. எங்களுக்கு ராஜபக்சவம் அல்ல, ரணில் விக்ரமசிங்கம் இல்லை, சந்திரிக்கவும் இல்லை, இலங்கை அரசு என்ற கட்டமைப்பும் அதனுடைய சட்ட திட்டங்களும் தான் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை என்று சரியாக இந்த ஜாப்புகளில் இருக்கக்கூடிய சட்ட மீறல்களை தமிழ் மக்கள் எப்படி ஒடுக்கப்படுகின்றார் அந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே தொகுத்து எழுதி அனுப்பவில்லை. ஆகவே இன அழிப்பு என்பது அங்கே இருந்து வருகின்றது. பாடத்திட்டங்களில் கூட 2016 ரணில் மைத்திரி அரசாங்கத்துடன் பாடத்திட்டத்திலே கூட இன ரீதியான பௌத்த சமய கருத்துக்கள் முக்கியமாக வரலாற்று பாடங்களில் வந்திருக்கின்றன. தமிழ் மக்களுடைய யாழ்ப்பாண வரலாறு, மட்டக்களப்பு வரலாறு எல்லாமே வரலாற்றுகளிலிருந்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. அவை அதை பற்றிய விடயங்கள் எல்லாம் இங்கே இவர்கள் எடுக்கவில்லை. உதாரணமா உங்களுக்கு தெரியும், கல்வித்துறை பேராசிரியர் சந்திரசேகரன் சொல்லுகின்றார், ஐக்கிய நாடு சபையில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோவுக்கு சென்று நாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்று, அங்கே முறையிட முடியும் என்று. அதாவது எந்த ஒரு கல்வி திட்டம் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்று குறிப்பிடுகிறீர்கள். சட்டத்தரணிகளை, பலமான சட்டத்தரணிகள், வளமான சட்டத்தரணிகளை வைத்திருக்கக்கூடிய தமிழ் சமூகம் அது பற்றி சிந்திக்காமல் இருப்பது திட்டமிட்ட வகையிலா அல்லது அசண்டை இனமா? அசண்டை இனம் திட்டமிட்ட வகை என்று சொல்வதை விட அவர்களுக்கு தேர்தல் அரசியலில் தான் நாட்டம் அதிகமாக இருக்கின்றது. எப்படியாக நாங்கள் சொன்ன இந்த விடயங்களை பேசி மக்கள் மத்தியிலே பேசி மக்களை உசுப்பேத்தி அவர்களை வாக்களிக்க வைத்து விட்டு தங்களுடைய ஆசனங்களை கைப்பற்றுகின்றார்கள், கட்சியினுடைய செல்வாக்கை அதிகரிக்கின்றார்கள், அத்தோடு அவருடைய பணி நின்று விடுகின்றது. இது இந்த 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 ரகசியம், இந்த தமிழ் தேசிய கட்சிகள் இப்படித்தான் மக்களை ஏமாற்றுகின்றன என்ற ரகசியம் உடைக்கப்பட வேண்டும், வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுக்குத்தான் தமிழ் ஊடகங்கள் சரியாக செயல்பட வேண்டும் என்ற அந்த விண்ணப்பங்களை நாங்கள் செய்கின்றோம்.
நாங்கள் எப்படித்தான் எழுதினாலும் அது ஒரு இன்டலெக்சுவல் லெவல்லே குறிப்பிடக்கூடிய அரசியல் பத்தியெழுத்தாளர்கள் கருத்தாளர்கள் சில அரசியல் பிரமுகர்கள் வாசிக்கின்றார்கள். ஆனால் சாதாரண மக்கள் மத்தியிலே அவை போய் சேர்கின்றதா என்பது கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே சாதாரண மக்கள் மத்தியிலே போய் சேரக்கூடிய அளவுக்கு நாங்கள் செய்ய வேண்டும். உதாரணமாக நான் கடந்த வாரம் கேள்விப்பட்டேன், மட்டக்களப்பிலே ஒரு பாடசாலையை கல்வி கற்றுக்கொண்ட பொழுது வரலாற்று பாடத்தை படித்துக் கொண்ட ஒரு மாணவர் குழம்பி விட்டார். இது பௌத்த சமய வரலாற்றை நாங்கள் படிக்கின்றோம் என்று ஆசிரியருக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தொகுத்து எழுதி யுனெஸ்கோவுக்கு முறையிட முடியும். ஆனால் எந்த ஒரு எழுத்து மூலமான முறைப்பாடும் யுனெஸ்கோவுக்கு இதுவரை போனதாக இல்லை. ஆகவே நாங்கள் இங்கேதான் தவறு விடுகின்றோம். நாங்கள் என்ன நடக்கின்றது என்றால் தேர்தலிலே மாத்திரம் ஈடுபடுவதால் இப்படியான செயற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் பின்னிக்கின்றோம். ஏன்னா இந்த செயற்பாடு செய்வது என்பது ஒரு மணி தனிநபரால் செய்ய முடியாது. இதுக்கு ஒரு மெக்கானிசம் வேண்டும், இதற்கு ஒரு பொறிமுறை வேண்டும். அந்த பொறிமுறைகளுடைய அமைத்து ஒரு குழு அமைத்து கட்சி வேறுபாடுக்கு அப்பால் இதற்கு ஒரு குழுவை அமைத்து இந்த விடயங்களை பதிவு செய்து ஆண்டுதோறும் அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அப்படி செய்யவில்லை. அத்தோடு நல்ல ஆங்கில மொழியிலே அவை எழுதப்பட வேண்டும். ஆனால் எந்த ஒரு ஏற்பாடும் தயார்படுத்தல் வரும் ஹோம்வொர்க்கும் நாங்கள் செய்யவில்லை என்பது பட்டவர்த்தனமாக தெரிகின்றது. இன்று இருக்கக்கூடிய காலத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வாக அல்லது எல்லோராலும் அவதானிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக மார்ச் மாத கூட்டத்தொடர் இருக்கின்றது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் கோட்டாபாய ராஜபக்சே வழங்கிய உறுதிமொழியையும் சொன்ன அர்ப்பணிப்பையும் பற்றி ஆணையாளர் தன்னுடைய அறிக்கையில் விவரித்திருந்தார். அதனுடைய தாக்கங்களும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருடைய அறிக்கையில் சற்று அதிகமாக வெளிப்பட்டிருந்தது. மார்ச் மாத கூட்டத்தொடர் வருகின்றது. வளமை போன்று உங்களுக்கு தெரியும், ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர்கள் யாரும் சளைத்தவர்கள் அல்ல. அடுத்த முறை ஐசிசியினை கூட நாங்கள் பிரேரிக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தை சென்ற ஆண்டு மனித உரிமைகள் ஆணையாளர் குறிப்பிட்டிருந்தார். ஒவ்வொரு ஆணையாளர்களும் கடுமையான அறிக்கைகளை மட்டும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய உள்நுழைவு மார்ச் மாதத்தில் ஜெனீவாவில் இடம்பெற இருக்கின்றது. இந்த இரண்டு சம்பவங்களும் உங்களால் எப்படி அவதானிப்புக்குள் உட்படுகின்றது? நிச்சயமாக அமெரிக்கா உள்நுழைந்து விட்டது, அமெரிக்கா உள்நுழைந்து விட்டது. அநேகமாக நான் நினைக்கிறேன் செப்டம்பர்ல வரக்கூடிய மனித உரிமை சபையினுடைய அந்த அறிக்கையிலே தான் அநேகமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை முற்றுமுழுதாக வெட்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். என்னுடைய அறிவு கட்டியபடி என்னுடைய அரசியல் பத்திய எழுத்துக்களுடைய தொடர்ச்சியாக சொல்ல முடியும். அப்படி என்றால் அமெரிக்கா இந்த விடயத்தை கூடுதலாக கொண்டு வருகின்றது. 2012 முதல் முறையாக இலங்கைக்கு எதிரான பிரேரணை கொண்டு வந்தது அமெரிக்கா. தற்போது அமெரிக்காவுக்கு இலங்கை தேவைப்படுகின்றது. ஆகவே இலங்கை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இலங்கை வேண்டுகின்ற என்ன இலங்கை இருக்கின்றது ஒற்றியாட்சி நியாயப்படுத்த வேண்டும், நிறமையை பாதுகாக்க வேண்டும். ஆகவே அதற்கேற்ப அணுகுமுறைகளோடு உத்திகளோடு அமெரிக்கா இறங்க போகின்றது. இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய வாய்மூல் எழுத்துமூல் அறிக்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க போகின்றது என்றால் அது அதன் மூலம் இலங்கையை அச்சுறுத்தி கொண்டு அடுத்தபடியாக இலங்கையிடம் தங்களுக்கு தேவையான அனைத்தையுமே பெற்றுக்கொண்டு செப்டம்பர் மாதம் பெறக்கூடிய அந்த அறிக்கை என்பது நிச்சயமாக இலங்கைக்கு ஏற்றதாகத்தான் பெறப்போகுள்ளது. ஆகவே இந்த இடத்துல இன்னமும் எங்களுக்கு டைம் இருக்கு. தமிழ் மக்களை பொறுத்தவரை நாங்கள் சரியாக இலங்கையிடம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு ஒரு சாதகமான அறிக்கை செப்டம்பர் மாதம் வரும் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. செப்டம்பர் மாத அறிக்கை என்பது மிகவும் கடுமையாக இருக்கும் என்று புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய டயஸ்போராக்கள் மனித உரிமைகள் அமைப்புகளுடைய கருத்தாக இருக்கின்றது. எதனை நாங்கள் எடுத்துக்கொள்வது? அநேகமாக இந்த புலம்பெயர் அமைப்புகளிலே சில அமைப்புகள் ஒழுங்கான முறையில் ஈடுபடுகின்றன, சில அமைப்புகள் இலங்கை அரசாங்கத்துடைய நிகழ்ச்சிகளோடு சேர்ந்து பயணிக்கின்றன. இப்போது இப்ப கடந்த சில நாட்களாக கடந்த சில வாரங்களாக இணக்கக்கூடிய அரசியல் பற்றிய எழுத்தினுடைய அந்த அறிவின் ஊட்டமாக நான் பார்ப்பது எப்படி என்று சொன்னால் இந்தியாவை கடந்து அமெரிக்காவோடு நேரடியாக தொடர்பு வைக்கக்கூடிய அமெரிக்கா இந்த விவகாரத்தை கையாளட்டும் என்ற வகையிலான அணுகுமுறைகளிலே இலங்கை ஈடுபட்டிருக்கின்றது. அதனால் தான் தற்போது இலங்கை இந்தியாவிடம் சிக்கப்பட்டிருக்கின்றது, இந்தியா தற்போது இறுக்கி பிடிக்கின்றது என்ற அந்த விடயங்களில் அறியக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு இந்த விடயங்கள் விரிவாக கூறுங்கள், சற்று விரிவாக கூறுங்கள். அதாவது இந்த விடயங்களை நாங்கள் எப்படி எழுத வேண்டும் என்று சொன்னால் அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பனிப்போர் என்பது அது ஒரு வகையானது. அந்த பனிப்போருக்காக ஈழப்போர் விஷயத்திலே ஈழ மக்கள் விஷயத்திலே ஈழத்தவ மக்களுடைய விஷயத்திலே அமெரிக்கா இந்தியாவை கடந்து செய்யும் என்று தான் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த விடயத்தை இலங்கை சூட்சமாக பயன்படுத்துகின்றது. இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை ஒரு சிறிய நாடு, ஆசிய பிராந்தியத்திலே இலங்கை ஒரு உறுதியான நாடாக இருக்க வேண்டும்,
ஒரு தனித்துவமான நாடாக இருக்க வேண்டும், சுய நாடாக இருந்தாலும் தனித்துவமான நாடாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இது சிங்கள ஆட்சியாளருக்கு இருக்கின்றது. கோட்டபாய ராஜபக்சேவுக்கு மாத்திரமல்ல, இதில் அன்னிக்கிறவசிங்க சந்திரிகாவுக்கும் அந்த ஆசை இருக்கின்றது, எல்லா சிங்கள ஆட்சியாளருக்கும் அந்த ஆசை இருக்கின்றது. அதைத்தான் தற்போது நகர்த்தி கொண்டு வருகின்றார். இந்த இடத்திலே அமெரிக்காவோடு சேர்ந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி இலங்கையை கொண்டு வந்து விட்டு அதன் பின்னர் அமெரிக்காவுக்கு ஏற்ற விடயங்கள் செய்கின்ற பொழுது அதிலே இந்தியாவோடும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு வரலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் பயணித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே தான் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இந்தியா இந்தியாவை பொறுத்தவரையில் எப்போதும் இலங்கை என்பது தன்னை கடந்துதான் எங்கும் போக வேண்டும், டெல்லிக்கு தெரியாமல் இலங்கை எந்த நகரிலும் செய்ய முடியாது என்ற ஒரு கொள்கையை வகுத்துக் கொண்டு வருகின்றது. ஆனால் யுத்தம் நடந்த காலத்திலும் சரி, அதற்கு பின்னால் சில காலகட்டங்களிலும் சரி, இலங்கை கொஞ்சம் இந்தியாவை உச்சிக்கொண்டு சென்றிருக்கின்றது. இந்தியாவினுடைய ராஜேந்திர நகர்வுகளுக்கான சில கரிபூசல்களையும் செய்திருக்கின்றது. ஆனால் அது கடந்த சில வாரங்களாக கொஞ்சம் வித்தியாசமாக அப்பகான் எடுக்கப்பட்டு இந
அதே ஏக காலத்தில் இந்தியாவிடம் செல்கின்றது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா இந்தியாவிடையில் போட்டி நிலையை இலங்கை ஏற்படுத்துகின்றதா, அல்லது தமிழர் தரப்பு இதில் கையாள வேண்டிய பகுதிகளை கைவிட்டு பார்வையாளர்களாக இருக்கின்றார்கள்? தமிழ் தரப்பை பொறுத்தவரையிலே சரியான முறையிலே இந்தியாவை கையாண்டிருந்தால் இன்று சற்று நிலைமை மாறியிருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களை இந்தியா கையாண்டு வருகின்றது என்பதால் எங்களுடைய அரசியல் பத்திரிகைகளுடைய அனிமா குற்றச்சார் அனிமா தமிழ் பத்திரிகைகள் வெளிவந்த கட்டுரைகளை பார்த்தால் இந்தியாவை நோக்கி என்ன செய்ய வேண்டும், இந்தியாவை நாங்கள் எப்படி எங்கள் கைக்குள் எடுக்க வேண்டும் என்றுதான் கேட்டிருப்பார்கள். என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய கூர்மை தளத்தில் எழுதியிருக்கிறது எப்படி என்றால், இலங்கை என்பது இந்தியாவை கடந்து அமெரிக்காவோடு பயணிக்க முற்படுகின்றது, அமெரிக்காவை தங்கள் பக்கம் எடுக்க முற்படுகின்றது. அதாவது இலங்கை விவகாரத்திலே அமெரிக்கா நேரடியாக ஈடுபட வேண்டும், டெல்லிக்கு வந்து கொழும்புக்கு வர வேண்டிய தேவையில்லை என்ற சிந்தனையோடு இலங்கை ஈடுபடுகின்றது. இது கிட்டத்தட்ட 2007 காலப்பகுதியிலிருந்து இலங்கைக்கு அந்த சிந்தனை வந்திருக்கின்றது. ஆனால் இப்போது அதை சமீப காலமாக காணக்கூடியதாக இருக்கு. இப்போது கடந்த சில வாரங்களாக அல்லது கடந்த சில மாதங்களாக என்று பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவை விட தற்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான சில இறுக்கமான நிலைமை, இந்தியாவை நோக்கி இலங்கையை அச்சம் கொள்கின்ற நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்றால் இந்தியா என்பது தற்போது இலங்கையை இறுக்கி பிடிக்கின்ற ஒன்றாக மாற்றி இருக்கின்றது. ஈழத்தமிழ் விவகாரத்தை ஆயுதமாக எடுத்தாலும் அது தன்னுடைய புவிசார் நிலைசார்ந்து இருந்தாலும் இலங்கையை இனிமேல் அமர்த்த வேண்டும், உலகாலம் இலங்கையை விட்டு கொடுத்தது போதும் என்ற அந்த நிலை இந்தியாவுக்கு வந்திருக்கின்றது போல் தெரிகின்றது. அனிவாக பேராசிரியர் பீரிஸ் டெல்லிக்கு சென்றதனுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது அது அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததான் இந்த தமிழ் தரப்பினுடைய நகர்வுகளை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த 13 திருத்தி சட்டத்தை பற்றிய டெல்லிக்கு எழுதின கடிதம் என்பது கூட இதை இந்தியா சொல்லி செய்தார்களா அல்லது இலங்கையுடைய நிகழ்ச்சிகளா என்ற சந்தேகங்கள் வலுக்கின்றன. அதுக்குள்ளே இலங்கை சொல்லித்தான் இலங்கையுடைய அஜெண்டாவோடுதான் இது பயணித்திருக்கின்றது என்ற சந்தேகங்களோடு நாங்கள் எங்களுடைய ஆக்கங்களை எழுதியிருக்கின்றோம். ஆனால் இந்த சந்தேகங்கள் சமீப காலமாக இன்னும் வலுக்கின்றன. ஆகவே இந்த இடத்துல தமிழ் தரப்பு எங்கே இருக்கின்றது, என்ன செய்கின்றது என்ற கேள்வி எழுகின்றது. ஆக இந்த புவிசார் அரசியல் நெருக்கடிகளை பயன்படுத்தி, இந்த புவிசார் போட்டிகளை பயன்படுத்தி தமிழ் தரப்பு தங்களுடைய ஸ்டாண்டை சரியாக எழுதியிருக்குமாக இருந்தால், தங்களுடைய நிலைப்பாட்டை சரியாக சொல்லியிருக்குமாக இருந்தால், அதாவது கட்சி அரசியலுக்கு அப்பால் தமிழ் தேசிய கூட்டாக ஒன்று சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு முன்வைத்திருக்குமாக இருந்தால், நிச்சயமாக சில வேளைகளில் இப்போது இந்தியாவுக்கு இலங்கை மீது இருக்கின்ற அந்த கோபம் சில வேளைகளில் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு உறுதியான ஒரு முழுமையான சமஷ்டி ஆட்சிக்கான வடகிழக்கு இணைந்த ஒரு ஆட்டோனமி தீர்வுக்கான ஒன்றாக மாற்றி இருக்கலாம், அல்லது அதற்கான நிலைமையை நாங்கள் கண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கின்றது. ஆக இந்த தமிழ் தரப்பு சரியாக இன்னமும் புவிசார் அரசியலை கையாண்டு அதற்கேற்ப நகரவில்லை என்பதைத்தான் நாங்கள் இங்கே குற்றச்சாட்டாக சொல்ல வேண்டும். வெறுமனே தேர்தல் அரசியல் மாத்திரம்தான் இவர்களுடைய கவனமாக இருக்கின்றனர். அமெரிக்காவை பொறுத்த மட்டில் தன்னுடைய நலனுக்காக மீண்டும் ஒரு முறை ஈழத்தமிழர்களை ஏமாற்றப் போகின்றதா அல்லது ஆபத்தில் தள்ள போகின்றதா? இல்ல, ஈழத்தமிழர்களை ஏமாற்ற போகின்றது என்று நாங்கள் சொன்னாலும் நாங்கள் அப்படியான ஏமாற்றத்துக்குள்ளே நாங்கள் தான் வலிந்து போகின்றோம். 2015 இந்த ரணில் மைத்ரி அரசாங்கம் உருவான பொழுது அதன் பின்னாலே அமெரிக்காவும் இந்தியாவும் மேற்குலக நாடுகள் நின்றது என்ற செய்தி தெளிவாக தெரிந்த ஒன்று. ஆகவே நாங்கள் அந்த அரசாங்கத்துக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவை கொடுத்தோம். மைத்ரிபால சிறிசேனவை மைந்தவிடமிருந்து பிரித்து வெளியெடுத்து பொது வேட்பாளர் ஆக்கிய பொழுது ஏனைய சிங்கள கட்சி எல்லாமே எழுத்து மூலமான உறுதிமொழிகளுக்கு போயிருக்கின்றன, ஏவிபி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம். ஆனால் தமிழ் தரப்பு மாத்திரம், குறிப்பாக தமிழரசு கட்சியை மையப்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரம்
எந்த விதமான எழுத்து மூலமான உறுதிமொழிகளும் இன்றி வெறுமனை கண்ணை மூடிக்கொண்டு மைத்திரிபால சிறிசேனவை பொது வேட்பாளராக ஆதரித்திருக்கின்றார். அந்த அரசாங்கம் வந்த பின்னரும் வெறுமனே எந்தவித நிபந்தனையும் சரத் பொன்சேகாவை கூட ஆதரித்தவர்கள் தானே மைத்திரிபால சிறிசேனவை மட்டும். அதன் பின்னாலும் நிச்சயமாக நிச்சயமாக அதன் பின்னால் அந்த காலப்பகுதியில் சரத் பொன்சேகாவை அமெரிக்கா தானே அந்த அந்த நிலைக்கு கொண்டு தள்ளி இருந்தது. நிச்சயமா அதன் பின்னர் மைத்திரிபால சிறிசேனவையும் அமெரிக்கா தான் கொண்டு தள்ளி இருந்தது. அந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் கூறுகின்ற அரசியல் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த முடிவிலேயே மாற்றத்தில் ஏற்படுத்தாமல் அவர்களை ஆதரித்திருந்தார். இப்போது உங்களுடைய 2009 பின்னரான சூழலே நாங்கள் தான் கையாளப்பட்டிருக்கின்றோம், எங்களைத்தான் கையாண்டிருக்கிறார், எங்களைத்தான் ஏமாற்றி இருக்கிறார். நல்ல தெளிவாக நான் அடிக்கடி உங்களோட நிகழ்ச்சியில் சொன்னோரு கூட 2020 சம்பந்தன் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்திலே 2020 ஜனவரி மாதம் நடந்த விவாதத்திலே ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார். என்ன, 2009 போர் நடைபெற்ற பொழுது, இறுதி போர் நடைபெற்ற பொழுது அமெரிக்க தூதரும் இந்திய தூதரும் வந்து தன்னை சந்தித்து என்ன சொன்னார்கள், நாங்கள் புலிகளை அழிக்கப் போகின்றோம், புலிகளை அழித்த பின்னர் போர் முடிவுறுத்தப்பட்ட பின்னர் நிரந்தர அரசியல் தீர்வு ஒன்று வரும் என்று சொன்னார். நான் நம்பினேன், ஆனால் இன்று 10 கடந்து விட்டன, இதுவரைக்கும் நிரந்தர அரசியல் தீர்வு வரவில்லை, அமெரிக்காவும் இந்தியாவும் எங்களை ஏமாற்றி விட்டது, வல்லரசு நாடுகள் எங்களுக்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கையும் பெற்றிருந்தார். ஆகவே பட்டவர்த்தனமாக தெரிந்திருக்கிறது இது நடந்தது என்று. ஆக 2009 இருந்து சரி அந்த உறுதிமொழியில இருந்து சரியான முறையிலே அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. 2010 சர்பஞ்ச் சைக்காவை வேட்பாளராக கொண்டு வந்த பொழுது கூட நிபந்தனை முன்வைக்கப்படவில்லை. அதே போல 2015 மைத்திரிபால சிறிசேனவை கொண்டு வந்த போது கூட நிபந்தனைகள் முன்வைக்கப்படவில்லை, இன்று வரை கூட நிபந்தனை முன்வைக்கப்படவில்லை. ஆக கண்ட ஒரு விடயம் 12 பின்னர் சரியோ ஒழியோ ஒரு ஆவணம் போயிருக்கு, 13 நடைமுறைப்படுத்தின ஆவணம் ஒன்று போயிருக்கு, அது மாத்திரம்தான். அதை விட வேறு எந்த எழுத்து மூலமானது இங்கே செய்யப்படவில்லை, சந்தித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார். ஆக நாங்கள் தான் ஏமாந்திருக்கிறோம், எங்களை ஏமாற்றினார்கள் என்று சொல்வதை விட நாங்கள் தான் எங்களை ஒரு கையாளாகாதவர்களாக எங்களால் செய்யக்கூடிய அத்தனை வசதி வாய்ப்புகளும் இருந்தும் அத்தனை ஆதாரங்கள் இருந்தும் நாங்கள் அவற்றை திரட்டி ஒரு தீர்க்கமாக எழுந்து ஒரு தேசிய இயக்கமாக நின்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை வலுப்படுத்தவில்லை. நாங்கள் வெறுமனே தேர்தல் அரசியல் கட்சிகளாகவும் பெரும்பான்மை கட்சிகளுக்கு அல்லது இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு ஈடுபடுகின்ற ஆக்களாகத்தான் நாங்கள் மாறியிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய தரப்பு பிழைதான் இது. நிச்சயமாக 2009 பின்னரான 12 தமிழ் தரப்பு விட்ட பிழைதான் தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த சிக்கல். இப்போது புவிசார் அரசியலை பயன்படுத்தி இந்தியாவுக்கும் இந்தியாவை நோக்கி இலங்கைக்கு வந்திருக்கிற பயம் என்பது கூட நிச்சயமாக அந்த பயத்தை வைத்துக் கொண்டு கூட இந்தியா தன்னுடைய லாபத்தை பெற்றுக் கொள்ளுமே தவிர ஈழத்தமிழர்களுக்கு அதன் மூலம் ஒருபடி போய் ஒரு தீர்வை அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று சொல்ல முடியாது. அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஆகவே புவிசார் அரசியலையும் நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்கவில்லை என்பதைத்தான் நாங்கள் அந்த 12 காலமாக கண்டிருக்கிறோம். நீங்கள் கூறுகின்ற கருத்துக்கள் அடிப்படையில் ஜெனிவாவினுடைய களம் என்பது இனி வருகின்ற காலத்தில் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தீர்வு அல்லது பாதிக்கப்பட்டதற்கான ஒரு முடிவான இடமாக எடுத்துக்கொள்ள முடிவதற்கு வாய்ப்பு இல்லை என எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான கேள்விகள் சந்தேகங்கள் எழுகின்ற இடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் இன்னும் எங்களை தயார்படுத்த வேண்டும். எங்களிடம் சரியான ஹோம்வொர்க் இல்லை. வடக்கு கிழக்கிலே இப்போது பாருங்கள், வடக்கு கிழக்கிலே காணி அபகரிப்பு என்பதும் புத்தர் சிலை வைக்கப்படும் நடவடிக்கைகள் என்பதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, அதற்கான ஒரு ரூட் மேப், ஒரு வழிபரப்படத்தை அவர்கள் தயாரித்து விட்டார்கள். தயாரித்தது யாருன்னா ராஜபக்சவர்கள், ரணில்விக்ரமசிங்கம் அல்ல, இலங்கை அரசு என்ற கட்டமைப்பிலே பணியாற்றுகின்ற சிங்கள உயிர் அதிகாரிகள். உங்களுக்கு தெரியும், வடக்கிலே வடக்கை நோக்கி அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலகம், கிழக்கு மாவட்டத்தை நோக்கி புலர்வையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலகம் தான் அந்த திட்ட வரைவில் செய்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் இப்போது நான் இன்னொரு தகவலை கேள்விப்பட்டேன், வடக்கு மாகாணத்திலே அனுராதபுரத்தில் இருந்து குறுக்கடுத்து மன்னார் குஞ்சிக்குளம் ஊடாக கிராமம் ஒன்றை, சிங்கள கிராமம் ஒன்றை அமைத்து அதன் மூலமாக வீதி ஒன்று அமைப்பதற்கான வழிபரிபடம் தயாரிக்கப்பட்டு விட்டது என்றும் அதற்குள்ளே ஒரு ஏரிய டிவிஷன் ஒன்று போடப்பட்டு விட்டதாகவும் நாங்கள் கேள்விப்படுத்தோம். ஆக அவர்கள் தூரநோக்கு சிந்தனையோடு எப்படி வடக்கு கிழக்கு மாகாணத்தை அவர்கள் வரைகின்றார்கள். ஆக இப்படியான திட்டங்கள் எதுவும் எங்களிடம் இல்லை, அல்லது சிங்கள தரப்பு செய்கின்ற திட்டங்களை கண்டுபிடித்து இவற்றை அமல்படுத்துகின்ற வேலை திட்டங்களிலே கூட தமிழ் தேசிய கட்சிகள் ஈடுபடவில்லை. தமிழ் ஊடகங்கள் செய்கின்றன, ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் அவற்றையெல்லாம் ஆவணமாக தயாரித்து சமர்ப்பிக்க வேண்டிய இடங்களிலே சமர்ப்பிக்கவில்லை.
வெறுமனே தேர்தல் காலத்துக்கு மாத்திரம் அவற்றையெல்லாம் சொல்லி பேசிவிட்டு வாக்குகளை பெற்றுவிட்டு நாடாளுமன்ற கதறிகளும் அமர்ந்து விடுகின்றார்கள். ஆக சரியான ஆவணம் இதுவரைக்கும் நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட இருப்பதாக நான் சொல்ல மாட்டேன். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ஜெனிவா கூட்டத்தொடர், இந்தியாவிற்கான இலங்கையினுடைய வெளியுறவு பயணம், இப்படியான கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு